முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம் www.kathijanika.com மொபைல் நம்பர் 9566065113 வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம் வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம் லாக்டவுன் காலங்களிலும் தொடர்ந்து செயல்படும் நிறுவனம் எச்சி ராஜா ஒரு 4 கோடி ரூபாய் அரே ஒரு சில்லற ஒரு 4 கோடி ரூபாய் எடுத்ததுக்கு இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க எல்லாமே மோடி 40,000 கோடி ஆட்டை போட்டுட்ருக்காரு பிஎம் கேர் ஃபண்டில் அது கண்ணுக்கு தெரில ராம் ஜன்மபூமி ராம் பேரில் ஜெய ஸ்ரீராம் சொல்லி ராம் பேரில் 8,000 கோடி ஆட்டை போட்டாங்க இப்போது இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விரிவாக்குறாங்க அந்த ராம் ஜென்மபூமி இடத்த அந்த நிலத்தை வாங்குறதுல எவ்வளோ பெரிய பெரிய மோஷ்டி நடந்துட்டுருக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரில உங்களுக்கு எச்சிராஜா ஒரு 4 கோடி ரூபாய் சரி அது கேட்குறேங்க ஒரு எம்எல்ஏ ஃபண்டுக்கு 30 லட்சம் தான் செலவு பண்ணும் ஒரு எம்எல்ஏ வந்து தேர்தலில் நின்னால் 30 லட்சம் ரூபாய் தான் லிமிட் செலவு பண்ணுறதுக்கு எப்படி இவர் 4 கோடி செலவு பண்ணிடுவார் 13 கோடி சேகர் சொன்னார் அந்த எஸ்பி சேகர் சொன்னார் 13 கோடி ரூபாய் கிடச்சிருக்கு ஒரு எம்எல்ஏக்கு அப்போ ஊழலோட பணம் தானே அது தப்பான பணம் தானே அது அது எப்படி மக்கள்கிட்ட எச்சிராஜா போய் கொடுத்துருவார் தப்பு அவர் உடறிட்டார் இது தப்பு அவர் வச்சுக்கிட்டாரு ஏதோ ஏதோ நியாயமாக பிஜேபி வந்து சம்பாரித்து அவங்க கேடரெல்லாம் உழைச்சி உழைச்சி பிஜேபி ஆஃபீஸ்கிட்ட கொடுத்த மாதிரி ஏதோ உழைச்சி சம்பாரித்த காசு பிஜேபி வந்து மோடி ஐயா வந்து ரொம்ப சம்பாரித்து உழைச்சி 13 கோடி இந்தா இந்தாப்பா வச்சுக்கோப்பா 13 கோடி நீ போய் எலெக்ஷன் நில்லுப்பா சொன்ன மாதிரியும் எல்லாம் ஊழல் பெரிய பெரிய ஊழல் அட்லீஸ்ட் காங்கிரஸ் பீரியடில் ஊழலுக்கு ஊழல் பேராச்சு இருந்ததே இதில் ஊழலுங்கிற ஒரு 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 பக்க அக்கப்பக்கம் அந்த பேர் கூட வரக்கூட மாட்டேங்கிறாங்களே ஒரு 4 கோடி ஆஃப்டர் ஆல் ஒரு 4 crores வாட் இஸ் திஸ் பிஜேபியில் இந்த கஞ்சா கடத்துறவன் இருக்கான் பாருங்கள் நிறைய பேர் மாட்டுறா பாருங்கள் கஞ்சா கடத்தி அவன் சும்மா சில்லற 4 கோடி 5 கோடின்ட்டு அப்படி வச்சுருக்கான் இந்த 4 கோடி பெருசாக பேசிகிட்டு இருக்கு சமூகம் தப்பு இல்லை எச் ராஜா எப்பேற்பட்ட ஆள் எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் அடிச்சு அடிச்சு கொடுக்குறாரு ஆன்டி நேஷனல் ஆன்டிநேஷ்னல்ன்ட்டு சரி ஒரு ஒரு கட்சி இது இந்த கட்சியில் ராம் பேரில் பாரத் மாதா கி ஜெய் மட்டும் சொல்லி சொல்லி மக்களுக்கு வந்து நாங்கள் ஹிந்துவோட காவலர்கள் நாங்கள் இந்த நாடோட காவலர்கள்ன்ட்டு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கிற கட்சி இது ஆனால் உண்மையாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க இந்த நாடை சுட்டு சுட்ட ஒரு ஒரு இடத்துல விற்றுட்டுருக்கான் மனுஷன் மோடி அமித்ஷா அதில் எச் ராஜா வந்து எங்கள் எச் ராஜா வந்து ஒரு 4 கோடி தான் எடுத்திருக்காரு தனக்கு ஒரு வீடு கட்டுறது தப்பா சரி ஒன்று நினச்சி பாருங்கள் இந்த 13 கோடியும் மக்கள்கிட்ட வந்திருந்திருந்ததுன்னா பை சான்ஸ் வச்சுக்கோங்க மக்கள்கிட்ட கொள்ளடிச்சாங்க மக்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு கொள்ளடிக்கிறாங்க நேர்மையாக இருக்காங்க இப்போ அடிக்கிறதுல கொள்ளடிச்சிட்டோன்னா பணத்தை எடுத்து எங்கள் கிட்டே வச்சுக்குவோம் அதுதான் நேர்மை நியாயம் ஒரு 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 திருடனுக்கு ஒரு கொலகாரனுக்கு மக்கள்கிட்ட கொள்ளடிப்பாங்களாம் திருப்பி மக்கள்கிட்ட கொடுப்பாங்களா தப்பு இல்லை இது ஸோ அந்த அடிப்படையில் நம்ம எச் ராஜா ஐயா வந்து ஒரு 4 கோடிக்கு வீடு கட்டிவிட்டார் அதுவும் பெருசாக பேசிட்டு எல்லாமே அவளுக்கு கலாச்சிட்ருக்கீங்க எவ்வளோ பெரிய தப்பு இது எவ்வளோ பெரிய குற்றம் இது அந்த மனுஷனுக்கு பிஜேபி மாதிரி ஒரு கட்சி ரேபிஸ்ட் எங்கே பார்த்தாலும் ரேபிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி நியூஸெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை வேறு கட்சிக்கு ரேப்பு அக்யூஸ்ட் எவன் இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எவன் வந்து கொச்ச கொச்சையாக திட்டுறானோ பாருங்கள் அவங்க எழுதுறதே இந்த சங்கி மங்கி வருவாங்க பாருங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வருவாங்க இப்போது அரை மணி நேரம் காத்திட்டு கிடந்தாங்க வந்து ரிப்போர்ட் அடிக்கலான்ட்டு இதுக்கு மேலே வருவாங்க நிறையா வரும் வந்து எடுத்த உடனே அம்மா தாய் இவங்கள தான் திட்டணும் கெட்ட வார்த்தைலாம் பெண்களுக்காக தான் பெண்கள் வச்சு கெட்ட வார்த்தை திட்டிகிட்டே இருப்பாங்க அப்போ இப்போ ஏற்பட்ட கட்சிக்கு நேர்மையாக இருந்தால் கட்சி வளரும் திருப்பி ஒரு ஒரு இடத்துல நாங்கள் தாமரையே வளராது வளராது வளர்ந்துட்டோம் ஏன் ஒரு இடத்துல அந்த ரெட்டையில் வச்சு நின்னீங்களே மேலே அந்த ரெட்டையில் மேலே நின்னீங்களே அது சொல்ல வேண்டியதான் ஒரு ஒரு இடத்துலையும் பரவாயில்ல ஏவன் ஆனால் ஆனால் தப்பு தான் இந்த 4 தொகுதியிலையும் ஓட்டு மக்கள் பிஜேபி தான் ஓட்டு போட்டிங்க அது தப்பு தான் அதை ஒத்துக்கணும் நம்ம பட் எச் ராஜாவுக்கு என்ன இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துட்டு அவர் 4 croresக்கு சாரி அவருக்கு பில்டப் கொடுக்கணும் அவருக்கு ரொம்ப பெருசாக பில்டப் கொடுக்கணும் அவர் யார் நித்யானந்தாவுக்கு எவ்வளோ பெரிய சீடர் அவர் நித்யானந்தா உட்கார வச்சுட்டு எப்படி எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு நித்யானந்தா வெளியே அமைச்சிருக்காரு நாடு கஷ்டப்படும் இதுக்கு மேலே நித்யானந்தா இந்த நாட்டில் இருந்தாருன்னா எவ்வளோ நாடு கஷ்டப்படும்ன்ட்டு வெளியே அமுச்சு விட்டார்
அவரை போய் நீங்கள் இப்படி சொல்கிறது எப்படிங்க? எப்படி இது கொள்ளையடிக்கிற கட்சின்ட்டு பிஜேபி தன்னவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு. ஒழுங்காக கொள்ளையடிக்கணுங்கிறது அச்சிராஜாவோட கொள்கையாக மாறி போச்சு. அந்த அச்சிராஜா அந்த கொள்கையில் நேர்மையாக இருக்கார். ஒழுங்காக கொள்ளையடிப்போம், கொள்ளையடிக்கிறது ஒழுங்காக அடிப்போம், அது ஒரு தப்புன்ட்டு, அது ஒரு குற்றோன்ட்டு இவ்வளோ நாளாக மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்கீங்க. சோசியல் மீடியாவில் அவரெல்லாம் தப்பு சொல்லாதீங்கப்பா. வெறும் 4 crores ஆஃப்டர் ஆல், எங்கே மோடியோட 40,000 crores? அடானியோட பல லட்சம் கோடி ரூபாய் இன்னும் பேங்க்கில் ஒன்று ஆட்டையை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான் மனுஷன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார்ப்பரேட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க, வாரி வாரி கொடுத்துருக்காங்க. இவர் ஸ்டெர்லைட் சப்போர்ட்டில் பேசுகிறாரு, இவர் ஜக்கி வாசுதேவ் சப்போர்ட்டில் பேசுகிறாரு மனுஷன். ஸோ அதனால் நல்லா இருங்க. என்ன போய் எச்சிராஜாக்கு போய் இவ்வளோ பெருசு போய் 4 crores ஆஃப்டர் ஆல் சாப்பிட்டு போகிறார், தின்னு அவர் வீடு கட்டுறாரு, நேர்மையாக வீடு கட்டிகிட்டு இருக்காருங்க. நல்லா வாழ விடுங்க, வாழ விடுங்க மனுஷனை.